வணக்கம். மகாத்மா காந்தி அவர்களை எல்லாருக்குமே தெரியும். மகாத்மா காந்திகிட்ட ஒரு அம்மா தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு வருவா. காந்தி அவர்களே, என்னுடைய மகனுக்கு அதிகளவான சீனி உட்கொள்கிற பழக்கம் இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது புத்திமதி சொல்லி அந்த என்னுடைய மகனை திருத்த வேணும். இவன் இப்படி அதிகமாக சீனி உட்கொள்கிறது வந்து உடல் நலத்துக்கு ஆபத்தாக இருக்கும், எதிர்காலத்தில் பல விளைவுகளை ஏற்படுத்திடும், நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் மகாத்மா காந்திகிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ மகாத்மா காந்தி அந்த மகனை பார்க்குறார், பார்த்து சிரிச்சுட்டு, சரி ஒரு கிழமை கழித்து அவரை திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நான் அவருக்கு தேவையான ஆலோசனையை சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்வார். அப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சீனி சாப்பிட்ற பழக்கம் கூட எல்லாருக்குமே இருக்கும். ஐங்கர்மா அதோட நாங்கள் சீனியை மிக்ஸ் பண்ணுவோம். இரண்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாவோட அந்த சீனியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் கூட எல்லாருக்குமே இருக்கிற பழக்கம் தான். அப்போ அம்மா அப்படி கேட்டுருவா, மகாத்மா காந்தியும் சொல்லுவார், சரி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நான் என்னால் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்போ ஒரு கிழமை கழிச்சு அம்மா அந்த மகனை கூட்டிகிட்டு வரா. கூட்டிகிட்டு வர மகாத்மா காந்தி சில விஷயங்களை சொல்கிறார் அந்த பையனுக்கு. அவனும் அதோட அந்த சீனி சாப்பிட்ற பழக்கத்தை விடுறான். இது அந்த அம்மாவுக்கு சரியான ஒரு ஆச்சரியம். என்னடா இது, ஒரு கிழமை கழிச்சு கூட்டிகிட்டு சொல்கிறார். இதை உடனே சொல்லியிருந்தா இப்போ இந்த மகன் ஒரு கிழமைக்கு முன்னரே திருந்திருப்பானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசிக்கிறா. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நன்றி சொல்கிறதுக்காக மகாத்மா காந்தியை வந்து சந்திக்கிறான். அந்த நேரத்தில் என்னத்துக்காக அந்த ஒரு கிழமை எடுத்த நீங்கள் நேரம் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் கேட்பா. அப்போ தான் மகாத்மா காந்தி சொல்கிறார், ஒரு அவருக்கு நான் புத்திமதி சொல்லும் முதல் என்ன நான் திருத்த வேணும் ஏன்னு சொன்னால், எனக்கும் சீனி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அப்போ நான் அந்த சீனியை நான் சாப்பிட்டு கொண்டு நான் எப்படி அந்த பையனுக்கு சீனி சாப்பிட வேண்டாம், அதில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் கேட்பாராம். அப்போ இதைத்தான் இன்சைட் அவுட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்களாம், உள்ளிருந்து மாற்றங்களை ஆரம்பிக்கிறது. நாங்கள் கூட இலகுவாக சில பேருக்கு சில ஆலோசனைகளை சொல்லி விட்டுருவோம், ஆனால் நாங்கள் அதை கடைப்பிடிக்க மாட்டோம். இது ஒரு வளமையான செயல்பாடாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயம் இந்த கதையை நான் வாசித்தப்போது எனக்குள்ளே சில விஷயங்களை உறுத்தினது. இப்படி நாங்கள் அந்த தவறை செய்து கொண்டு திருப்ப இன்னொரு ஆளுக்கு அதை செய்யாது என்று சொல்கிறது அது அப்படியான செயல் மாதிரி தோணுச்சுது. அப்போ நாங்களும் அந்த இன்சைட் அவுட் அப்ரோச்சில் செயல்படணும் என்றது நான் எடுத்துக்கொண்ட முடிவு. இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு குட்டி ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.